நம்மளுடைய ஒரு வீடியோவுக்கு கீழே ஒரு நண்பர் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யூடியூபர்ஸ்க்கு வந்து தேவையான மைக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு. இந்த வீடியோவில் நான் வந்து 5 மைக்ஸ் உங்ககிட்ட வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன். இந்த 5 மைக் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 5 மைக் இருக்குது, அது பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மைக் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த மைக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓயாலோ பை M1 அப்படிங்கிற ஒரு மைக் வந்துருக்கு. ஸோ அந்த மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மைக் வேறு எதுவுமே இல்லை, இந்த மைக் தான். ஸோ இந்த மைக்கில் தான் இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கான ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து தெரியும். என்னுடைய என்டையர் வீடியோ இது வரைக்கும் நான் போட்ட ஒரு 350 வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மைக்கை மட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணது. போயா M1 அப்படிங்கிற இந்த மைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒமி டைரக்ஷனல் மைக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டிவைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், தென் லேப்டாப், DSLR, ஸோ மற்றும் ஆடியோ ரெக்கார்டர்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இதில் ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஒமி டைரக்ஷனல் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைக்குக்கு நேராக நான் வந்து பேசுகிறேன். ஸோ இப்படி நம்ம வந்து நேராக பேசும்போது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆடியோ நேராக வரக்கூடிய ஆடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கும். சைடில் இருக்கக்கூடிய நாய்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மைக்கோட கேபிள் லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 20 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து லாங்காக நின்று நம்ம வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 20 அடிக்கு இருக்கிறனால நீங்கள் தூரமாக இருந்து கூட உங்களால் வந்து பேச முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டான மைக், நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு கொண்டு போகலாம். ஸோ இந்த மைக்ரோட பாக்ஸில் இந்த மைக் வந்து வரும். ஒரு அடாப்டர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் DSLR வந்து ஷூட் பண்ணும்போது இந்த 3.5 mm ஜாக்லாம் உங்களால் வந்து செட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு விண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தராங்க. இது மூலிமா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது கூட ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹை குவாலிட்டி கண்டென்சர் மைக். அதனால் நீங்கள் தாராளமாக எல்லா விதத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி இந்த மைக்கை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனரிக் சவுண்ட் கண்டென்சர் மைக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மைக் வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே நமக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான அந்த மெக்கானிசமையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெக்கார்ட் ஆகுமே தவிர எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய எந்த ஒரு சவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக் வந்து எடுத்துக்காது. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலர் மைக் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸை கிளியர் பண்ணாது. இந்த கண்டென்சர் மைக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான வாய்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு கேமிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு விளாகிங் கூட இது வந்து செட் ஆகாது. பட் கேமிங் சேனல், டெக் சேனல், தென் வந்து பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 100% பெஸ்ட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடைக்கும். இதுக்கான கேபிளோட ஒயர் லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஷனல் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்ட ஒரு மைக். இந்த மைக் பொறுத்த வரைக்கும் மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 90% ஆஃப் த டிவைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும். ஸ்மார்ட் ஃபோனும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டேப்லெட்ஸுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில வேறுபாடுகள் வந்து இருக்குது. அதெல்லாம் ஒரு 90% வரைக்கும் எல்லா டிவைஸ்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த மைக்கில் வந்து இருக்குது. அதாவது ஒரு ஸ்பிளிட்டர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலையும் தென் லேப்டாப்லையும் நம்மளால் இன்செர்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைக்குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த மைக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் பை லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி இந்த மைக்கை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோ AV100 மைக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேனோ கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கம்பெனி. அதாவது இந்த மைக்ரோஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அதிக பேத்துக்கு வந்து தெரில அப்படின்னா வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து தெரியும். 6 வருஷமாக இந்த கம்பெனி வந்து இருக்குது. மைக்ரோஃபோன் ஃபீல்டில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. தென் நிறைய இ காமர்ஸ் வெப்சைட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
இந்த மேனோ ஏவி 100 அப்படிங்கிற இந்த மைக் மட்டும் இல்லாமல் இந்த பிராண்டில் வரக்கூடிய மைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் செல்லிங் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இ காமர்ஸ் வெப்சைட் இல்லைனா அதிகமான சேல்ஸ் வந்து இந்த மோனோ ஏவி 100 அப்படிங்கிற அந்த மைக் வந்து கிடைக்குது. நம்ம போயோ மைக்கில் வந்து கொடுத்த மாதிரி ஒரு 6 மீட்டருக்கான 20 அடிக்கான லென்த் கொண்ட கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்ட் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லா டிவைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூட்டபுளான ஒரு மைக். எல்லா டிவைஸ்லையும் இந்த மைக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6.5 mm கொண்ட அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து வருது. போயோ மைக்கில் வந்த மாதிரி ஒரு ஒமி டைரக்ஷனல் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா 360 degrees வரக்கூடிய வாய்ஸஸை நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த மைக்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுமே தவிர, பட் இந்த மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து கொடுக்குது. அதனால் நமக்கு ஒரு க்ளீனான ஆடியோ வந்து கிடைக்கிறதுக்கு இந்த மைக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு பெட்டரான விஷயம். இந்த மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான வெயிட்டு தான். சின்ன கிளிப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம எந்த ஒரு காலர்லேயும் நம்மளால் ஈஸியாக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக அதை நம்ம வந்து கிளிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்கேன். மைக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான பையிங் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மைக் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேப்லர் நாய்ஸ் கேன்சலைசிங் மைக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு பிராண்டு இந்த மோனோ பற்றின ஒரு பிராண்ட் வந்து சொல்லும்போது அந்த கம்பெனி பற்றிலாம் நான் வந்து சொன்னேன். ஏன் ஸ்பான்சர்ஷிப்பாக நீங்கள் வந்து கேட்பீங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கும்போது அந்த கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் வந்து சொன்னேன். ஏன்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே மைக்ரோஃபோன் ஃபீல்டில் ரொம்பவே ஒரு பாப்புலராக இருக்கனால நான் அந்த மாதிரி வந்து அந்த கம்பெனி பற்றியும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனி அதாவது இந்த டேப்லர் நாய்ஸ் கேன்சலைசிங் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மைக் வந்து பார்த்தோம் 2014 இந்த மைக் வந்து இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக முன்னே எப்படி வந்து குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயுமே அந்த மைக்கான குவாலிட்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த மைக் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹை குவாலிட்டி கார்பன் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா மேட் பண்ணியிருக்காங்க. நம்ம மற்ற மைக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்காது, இதில் ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்விட்ச் நம்ம யூஸ் பண்ண முடியுமா நம்ம கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டியாச்சு நம்ம வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். நம்ம பேசும்போது மட்டும் இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம், மற்ற டைமில் இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து எக்ஸ்டாக்டாக வந்து தெரில. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேப்லெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகுது, தென் லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகுது, டிஎஸ்எல்ஆர்ஸில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கனெக்ட் ஆகுது. மாதிரி மைக்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா யூடியூபுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது, இதை தாண்டி நிறைய இடத்துல இது வந்து யூஸ் ஆகுது. நீங்களே நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, கான்ஃபரன்ஸ் ஹால் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நிறைய ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எஜுகேஷன் அதாவது நம்ம இருக்கா சொல்லித்தரோம் நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து டீச் பண்ணுறதுக்கு அந்த மைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுலேயே பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இருக்கும். ஸோ நம்ம பேசும்போது அது வந்து ஆன் பண்ணி நம்ம வந்து பேசிக்கலாம், பேசாத டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். தென் வீடியோ கால்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும். வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அதுக்கும் இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ரெக்கார்டிங் சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் இந்த மைக் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கேப்பபிலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த மைக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மைக் வாங்குறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி இந்த மைக்கை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய 5வது மைக் பார்த்தோம் அப்படின்னா ஜெப்ரானிக்ஸில் வரக்கூடிய ஜெப் கிளாரிட்டி கேமிங் மைக்கை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஃபார் கேமிங் யூசர்ஸ். ஸோ கேமிங்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னா இந்த மைக் அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய கம்பெனிஸில் 3வது பிளேஸில் ஆஃப்டர் போயாக்கு 3வது பிளேஸில் இருக்கக்கூடிய மைக் அப்படின்னா இந்த ஜெப்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட். இந்த மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூபர்ஸ்க்கு, விளாகர்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் பேண்ட் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ராவலர்ஸ், பாட்காஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மைக் ரொம்ப சூட்டபுளான மைக். தென் கேமிங் பர்சனுக்கு ரொம்பவே சூட்டபுளான மைக். தென் இந்த மைக்கில் நமக்கு ஒமி டைரக்ஷனல் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நமக்கு கிறிஸ்டல் கிளியர் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு சொன்ன போயாலேருந்து இப்போ சொல்கிற மைக் வரைக்கும் நான் எல்லா மைக்ஸுமே ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் வந்து இருக்கும், அதை நான் வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த மைக்கில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து இருக்குது, அதாவது இது வந்து ஹை குவாலிட்டியில் கேப்சர் பண்ணும். அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ குவாலிட்டியில் வாய்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து பொறுமையாக மொல்லமாக பேசுகிறேன் அப்படின்னா அதை கூட அது வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு
ரொம்பவே சூப்பரான ஒரு மைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த மைக்கை சுற்றி வந்து பார்த்தோம்னா மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நமக்கு அன்வான்டான நாய்ஸ் சவுண்ட்ஸ் வந்து ஹம்மிங் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப நுண்ணிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சவுண்ட்ஸ் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அன்வான்டாக நிறைய சவுண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதெல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி தூக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷாக் மவுண்ட் இருக்கனால அந்தளவுக்கு வாய்ஸ் வந்து கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மைக்ரோஃபோன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எந்தெந்த டிவைஸ்க்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்ஸ்க்கு, டிஎஸ்எல்ஆர்ஸ்க்கு, தென் மேக்புக்கு இந்த மைக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மைக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கை வாங்குறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி இந்த மைக்கை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் இந்த அஞ்சு மைக்கை நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த அஞ்சு மைக்குமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அஞ்சு மைக் வாங்குறதுக்கான லிங்க்கையும் பெஸ்ட் பை லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு யூடியூபர் மட்டும் இல்லாமல் நிறைய விதத்தில் அவங்க வந்து ஆடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சொல்லிருக்கக்கூடிய மைக்ஸ் எல்லாமே யூடியூபருக்கு மட்டும் சொல்லாமல் மற்ற வ்ளாகிங் பண்ணுறவங்க, பாட்காஸ்ட் பண்ணுறவங்க, சாங்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அஞ்சு மைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் வந்திருக்கு, ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக வந்து போயிருக்கும். ஸோ அதனால் நான் இன்னொரு அஞ்சு மைக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அவரை மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நிச்சயமாக அதுக்கான வீடியோ நான் வந்து பண்ணி அப்லோட் பண்ணுவேன். வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை கைஸ், பீஸ்.